For quality music content, please subscribe to our YouTube channel Ragamalika TV. Stay tuned for more updates. Mudhakarata modakam sadavimukti sadhakam kaladhavatam sakam vilasi lokarakshakam mudhakarata modakam sadavimukti sadhakam kaladhavatam sakam vilasi lokarakshakam anayakaikanayakam vilasi devadaityakam నమామితం వినాయకం అనాయకైకనాయకం విలాసితే భజైత్యకం నదాశుభాశునాశకం నమామితం వినాయకం నమామితం వినాయకం నచేతరాది భీకరం నవోదితం మత్సుధాది నిర్జనం నతాదికాపదుద్ధరం నతేతరాది భీకరం నవోతి రాగభాకరం మత్సుధాది నిర్జనం నతాదికాపదుద్ధరం సురేశ్వరం నిధీశ్వరం గజేశ్వరం గణేశ్వరం మహేశ్వరం సమాశ్రయే పరాత్పరం నిరంతరం పరాత్పరం నిరంతరం సమస్త లోక సంకరం నిరష్ట దైత్య కుంజరం దరే దరోదరం వరం వరే భవత్రమక్షరం సమస్త లోక శంకరం నిరష్ట దైత్య కుంజరం దరే దరోదరం వరం వరే భవత్రమక్షరం కృపాకరం క్షమాకరం పంచనాశ భీషణం ధనంజయాది భూషణం కపోలదాన వారణం భజే పురాణ వారణం భజే పురాణ వారణం శ్రీకాంతి కాంత దంత కాంత వంత కాంత కాత్మజం అజింక్య రూప మంత్రిహీన మంత్రమయ చింతనం ஆதாரமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தா பக்திங்கிறது. இந்த லோக க்ஷேமம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கணும் அப்படின்னா பக்தி அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு சிறந்த விஷயம் இருக்கவே முடியாது. இந்த பக்தி அப்படிங்கிறது கலியுகத்தில் எந்த அளவுக்கு லகுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ மற்ற யுகங்கள் எல்லாம் எடுத்துண்டா பக்தி பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபமாக முடியாது. தபஸ் பண்ணியாகணும். தபஸ்னா சாமானியப்பட்ட தபம் கிடையாது, ரொம்ப அதீதமான தபஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். அந்த தபஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால்
கலியுகமோ அப்படி கிடையாது. பகவன் நாமத்தை நாம் பக்தியோடு சொல்வது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். யோசிக்கலாம், பகவன் நாமத்தை நம்ம சொல்றதை விட பாடினா நமக்கு அது இன்னும் எளிமையாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் யாராவது பாடி கேட்கும் பொழுது மனசில் போய் பதியிறது. இதில் ஒரு ஆச்சரியம் உண்டு. பகவன் நாமத்தை சொல்கிறவா ரொம்ப கிரேட்டா இல்லை கேட்குறவா ரொம்ப கிரேட்டான்னு பார்த்தா கேட்குறவா தான் ரொம்ப கிரேட். என்ன காரணம்னு பார்த்தா சொல்கிறவாளுக்கு ஒரு வாய், கேட்குறவாளுக்கு ரெண்டு காது. அதனால் ஸ்ரவண பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குன்னா அது இசை அப்படிங்கிறது தெரியும். இசை மார்க்கத்தினால இறைவனை ரொம்ப சுலபமாக அடைய முடியறது அப்படிங்கிறத எத்தனையோ வாகேயக்காரர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமக்கு எடுத்து உரைத்திருக்கா. ஆனால் அதெல்லாம் அந்த காலம். ஆனால் சமீப காலத்தில் பக்தியும் இசையும் இருந்துட்டா போரும் மகாராணியாக வாழலாம் அப்படிங்கிறத நமக்கு நிரூபித்து காமிச்சவர் யாருன்னு பார்த்தா பாரத் ரத்னா திருமதி எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா அவர்கள். ஏன்னா எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்த அடுத்த கணம் ஒத்தொத்தருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம் அவளிடத்தில் இருந்த அதீதமான பக்தியும் அந்த அற்புதமான இசையும் தான். எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவை வர்ணிக்கணும்னா அதுக்கு வயசும் பத்தாது, யோக்கியத்தையும் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த அம்மாவினுடைய ஒரு பேரழகை பற்றி சொல்றதா, சௌலபியத்தை சொல்றதா, லாவண்யத்தை சொல்றதா, அவர்கள் பேசும் அந்த தன்மையை பற்றி சொல்றதா, ரொம்ப அதிர்ந்து பேசி யாருமே பார்த்துருக்க மாட்டேன் எம்எஸ் அம்மாவை. ஒத்தொத்தரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் அவ நடந்துக்கிறதும், அதே போல யார் பாடினாலும் எந்த குழந்தையிலேருந்து யார் பாடினாலும் மனசு திறந்து அவளை பாராட்டுற அந்த ஒரு எண்ணமும் எம்எஸ் அம்மா கிட்ட நிறையா இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அந்த மாதிரி எம்எஸ் அம்மா இசைக்காகவே வாழ்ந்து இசையாகவே வாழ்ந்து சுப்பலக்ஷ்மி அப்படிங்கிறத விட சுஸ்வர லக்ஷ்மியாகவே இருந்து, இசை அப்படின்னா அதற்கு ராணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எம்எஸ் அம்மா அப்படிங்கிற பேரையும் வாங்கிண்டு அவ்வளவு ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பக்திக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா இசையின் மூலமாக. எதுக்கு இந்த முதாகராத்த மோதக்கம்ல ஆரம்பிச்சோன்னா, எம்எஸ் அம்மா சங்கீதம் மட்டும் கிடையாது ஸ்லோகங்களும் எல்லாரையும் போய் அடையணும், பாமரனையும் சென்று அடையணும், அவளாலையும் எளிமையா பாட முடியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள் பண்ணினான். கணேச பஞ்சரத்னமாகட்டும், ஏ இன்னைக்கு நம்ம ரொம்ப விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதமாகட்டும், அதுபோல கனகதாரா ஸ்தோத்திரமாகட்டும், அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமாகட்டும், ஹனுமான் சாலீசா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எம்எஸ் அம்மா பண்ணாதது கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி கொடுத்து, ஏன்னா பழைய காலத்தில் கார்த்தால் டேப் ரெக்கார்டரில் போடுவா, ஸோ அது பாட்டில் ஓடிட்டுருக்கோம், சமையல் பாட்டில் நடந்துட்டுருக்கோம், காதில் சிரவணம் ஆயின்ட்ருக்கோம். பத்து நாள் கேட்டால் பதினோராவது நாள் சமைச்சுட்டே அவளும் அந்த ஸ்ரோத்ர சொல்ல ஆரம்பிச்சுடுறான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கார்த்தால் போனால் சில டீ கடையில் விஷ்ணு சஹசிரநாமம் ஓடும் பழைய காலத்துலலாம், வெங்கடேஷ சுப்பிரபாதம் ஓடாத இடம் கிடையாது. அப்படி எத்தனையோ எம்எஸ் அம்மா இம்மார்டலைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் தியாகராஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்எஸ் அம்மா நிறைய கிருதிகள் பாடியிருக்கா. இன்றைக்கி நாங்கள் ஸ்மிதா மாதவ் டான்ஸ் ஆடுறதுனால டான்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி கிருத்தியாக எடுத்துட்டுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் அடுத்த கீர்த்தனை பாடியிருக்கோம். Na-r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 a-
Thank you.
Thank you.
ಭೂಷಣ ತ್ಯಾಗರಾಜ ವರ ಹೃದಯ